தொழுகையா பையன் இல்லையா நம்மளுடைய பிள்ளைட்ட இல்லையா அதுக்கு யாராவது கோபப்பட்டு இருக்குமா? உப்பை விட ரொம்ப கேவலமான அளவுக்கு மோசமான நிலைமைக்கு இன்னைக்கு பரிதாப சூழ்நிலை என்ன ஆயிட்டுது. தொழுகை நம்முடைய கரத்தில் இருக்கு என்பதைத்தான் இந்த மேராஜினுடைய சம்பந்தமா நாம் பார்க்கின்ற பொழுது தொழுகையுடைய நிறை வருகின்றது. இன்னைக்கு ஆறு பள்ளி இருக்கின்றது. ஆறு பள்ளிகளையும் கேவலமான நிலைமை. தொழுகைக்கு அரை சப்பு, ஒரு சப்பு, மற்றவங்க எங்கதான் போறாங்க தெரியல. இப்படி என்ன பரிதாபப்படுறதுக்கு பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு என்னது தொழுகாயிட்டு? இதுக்கு தான் நம்ம தொழுகை வாங்கிட்டு வந்தார்களா? அது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நிறைய இடங்கள்ல என்ன செய்கின்றான் தொழுகையை பற்றி சொல்லி வலியுறுத்தி காட்டுகின்றான். அவர் தொழுகையை கேடுதலாக இருப்பார் என்றால் அவருக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான். அவை இனிமேல் போனது சென்று சென்று விட்டது. இனிமேல் ஐவேளை தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாகவும் இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் உட்பட்டு நடக்கக்கூடிய நல்லவர்களாக ஒரு புது மனிதராக நம்மை மாற்றிக் கொள்வதுதான் இந்த இரண்டு தலைப்பின்களோட நம்மளுக்கு எடுத்து காட்டக்கூடிய படிப்பினை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மரண வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே கடமை தொழுகைதான். அது தொழுகையை பேணி நடக்கக்கூடியவர்களாக நல்லவர்களாக வல்லவர்களாக ஆக அவர்கள் உரிமானார் என்று சொல்லி ஜும்மாவுடைய இரண்டாவது அமரை முடித்துக் கொள்கின்றேன். வாஹதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.